கொஞ்சம் டைப் ஒரு கிரேவி இல்லையா? அப்புறம் வந்து பொள்ளாங்கத்தை பச்சடி. பொள்ளாங்கத்தை பச்சடி சூப்பர். இது வந்து வாங்கி பார்த்து இல்லை கத்திர சாதம் வாங்கி பார்த்துக்கு அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போடுவாங்க மசாலா எல்லாம் இருக்கும். இது வந்து வேற வேணும் பண்ணுங்க அந்த மாதிரி சாதம். அது கத்திரிக்காய் சாதத்துக்கு வந்து முன்னாடி பழசு ரொட்டி கோவக்காய் பண்ணிருக்கோம். கோவக்காய் கத்திரிக்காய் புடலங்காய் இந்த மாதிரி சாதம் பண்ணலாம் நல்லா இருக்கும். எப்படின்னா எள்ளு ஒரு டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு டீஸ்பூனு, தனியா ஒரு டீஸ்பூனு, அப்புறம் தேங்காய் கொஞ்சம், கொஞ்சம் பெருங்காயம், எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரம் எல்லாத்தையும் நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் சரி எண்ணெய் விட்டு பண்ணாலும் சரி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதை காமிச்சு காமிக்கல பண்ணி வச்சுட்டேன் நான். அது மாதிரி இந்த கத்திரிக்காயை அப்புறம் காமிக்கிறேன். இது வந்து பொடலங்காய் தயப்பிச்சிருக்கு வந்து தேங்காயும் இந்த பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேன், அது வேக வச்சுக்கிறாங்க. ஓகே. எண்ணெய் விட்டு கடுகு வச்சதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் போட்டுருக்கேன். வதங்கணும் கொஞ்சம், பாதி வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு போட்டுட்டு கத்திரிக்காய்க்கு தனியாக உப்பு, சாத்துக்கு தனியாக உப்பு போடணும். இது வறுத்து வச்சிருக்கேன் பாருங்க, எள்ளு ஜீரகம் தேங்காய் இது எல்லாம் வறுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு இது வந்துருக்கு. இப்போ இந்த எள்ளு செட்டில் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டு வெறும ஃப்ரை பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன், வதங்கிட்டு உப்பு போட்டேன். இப்போ அதே மாதிரி பச்சை வெந்துடுத்து, பருப்பு நல்லா வெந்துடுத்து, இப்போ அதனால் வெள்ளம் போட்டுறேன். வெள்ளம் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் இருக்குது, தேங்காய் அரைச்சி விட்டுருக்கேன். தேங்காயும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி விட்டுருக்கேன். நான் பொடி பண்ணிட்டேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு சும்மா ஒரு ஒரு 10 நிமிஷம் அது வதக்கணும். வதக்கிட்டு அந்த சாதம் வடிச்சு வச்சுருக்கேன் கீழே பாருங்க, அதை போட்டு கலந்துடுவேன். திருக்கணும் இருக்கு அந்த வெள்ளம் கரைஞ்சிட்டுனா இப்போ தேங்காய் ஏலக்காய் வரைச்சிருந்தேன் அதை போட்டு அதை போட்டுட்டு அதை அடிச்சு கொஞ்சம் கொதி வரணும். வரட்டும். இங்கே என்ன பண்ணுவோம்னா எண்ணெய் வச்சுருக்கேங்க, பருப்பு ஒன்றும் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயில் வந்து இந்த உருளைக்கிழங்கு அப்படியே போட்டுட்டு ஆக்சுவலாக அப்படியே ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணலாம். இப்போ டீப் ஃப்ரை வேண்டாம், டீப் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி கொஞ்சம், இந்த வெறும் மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி ஒரு 4 ஸ்பூனு, உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே வைப்பேன். ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். இது எடுத்து எடுத்து இது வந்து பொடலங்காய் வேக வச்சுட்டுருக்கேன் பாருங்க, உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி விட்ருக்கேன். அப்புறம் வந்து தயிர் விட்டு தாளிச்சு போட்டேன். உருளைக்கிழங்கு வந்து உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டு இதாக வச்சு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி நல்லா 4 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 4 பாதாம், பாதாம் இல்லை முந்திரி இல்லை கசகசா என்ன வேணால் போட்டுக்கலாம், கொஞ்சம் கெட்டி வரத்துக்காக அது. அப்புறம் 1 ஸ்பூன் தனியா, அப்புறம் இஞ்சி ஜாஸ்தியாக, பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வதக்கிட்டு அதை போடுவேன். அரைச்சிக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நல்லெண்ணெயில் ஜீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆனோடனே அரைச்ச விழுத போட்டு அப்புறம் இதையும் போடணும். ஆக்சுவலாக அது பூரி சப்பாத்தி பண்ணும்போது இது வந்து ஜலமே இல்லாமல் எண்ணெயில் பொரிக்கணும். அது ஒரு நல்ல பிரச்சனை இல்லை, எண்ணெயில் பொரிச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வேணாம் தான் இது பண்ணியிருக்கேன். இது ஆஃப் பண்ணிடுறேன், 1200 கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன். அது இது பண்ணோடனே போடுறேன். மண்டால் வந்து ஒரு ஒரு பாசத்துலேயும் பக்தி வரத்துக்கு என்னென்ன பண்ணணும், பக்தி வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஆரம்பிக்கிறோம் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம இதுமாதிரி ஆற்றுல விளக்கி வைத்துட்டு நம்ம தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு மேலே பக்தி வரத்துக்கு என்ன ஏதாவது ஒரு ஸ்லோகம் வந்து சொன்னால் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன ஸ்லோகம் இருக்கா? ஆ, இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இந்த சத்த சத்தியம் இல்லையா, ஆமாம், அது வந்து ரொம்ப முக்கியமானது. தேவி மகாத்மியம், இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது வந்து சண்டின்னு சொல்லுவோம், சண்டி ஹோமம், சண்டி பூஜை. இந்த கலியுகத்தில் வந்து சட்டுன்னு நமக்கு வந்து ஒரு அருள் கிடைக்கணும் அப்படின்னா சண்டி தேவியும் கணேச பெருமாளும் தான் சொல்லுவோம். ஆமாம், கணேசனும்
இந்த சண்டி துர்கா தேவியும் சண்டினா துர்கா தேவி இந்த துர்கா தேவியும் தான் நமக்கு வந்து சக்குன ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தேவி மகாத்மியத்தில் வந்து இது வந்து மார்க்கண்டேய புராணத்தில் அடங்கிறது மகாபாரதத்துக்கு வந்து பகவத்கீதை வந்து 700 ஸ்லோகம் அதான் வந்து நடுநாயகமாக இருக்கும் மகாபாரதத்துக்கு வந்து பகவத்கீதா அதே மாதிரி மார்க்கண்டேய புராணத்துக்கு 700 ஸ்லோகம் அந்த சப்தசதி அதுதான் வந்து நடுநாயகமாக இருக்கும் அதான் வந்து தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லுவோம் 700 அப்படிங்கிறதுனால இதை வந்து சப்த சக்தி அப்படின்னு சொல்லுவோம் சப்தம்னா 7 சக்தினா 100 அதான் 7 × 100 சப்த சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து இதோட பெருமைகள் வந்து இந்த ஈஸ்வரனை வந்து பார்வதி தேவிகிட்ட சொல்லியிருக்கார் இதோட பெருமைகளை பற்றி அதே மாதிரி பார்வதி தேவின்னு சொல்லியிருக்கா இந்த இந்த சப்தசக்தி ஸ்லோகங்களை பற்றி எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியலன்னா கூட இந்த மாதிரி நடுவில் இருக்கிற அந்த மந்திரங்கள் கூட 7 நாள் இதை வந்து வரிசையாக படிக்கலாம் அதுக்குன்னு ஒரு வருஷ கிரமம் இருக்குது சப்தசக்திங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா சண்டி அப்படின்னாலே வந்து பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக வந்து ஸ்லோகம் சொல்கிறது வந்து சான்ஸ்கிரிட் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாட்டில் வந்து இந்த கேசட் போடலாம் சுந்தரகாண்ட வந்து ராமாயணம் வந்து படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் தமிழில் படிச்சிடலாங்க இப்போ இல்லை வந்து அந்த ஹோம் அது அட்லீஸ்ட் அந்த ஆடியோவாவது ஆற்றுல ஒழிக்க விட்டோம்னா நல்லது ஆமாம் அதான் அந்த ஹோமங்களில் எப்படி அஸ்வமேத யாகமோ அது மாதிரி பகவானில் எப்படி ஹரியோ அதே மாதிரி ஸ்துதியில் வந்து சப்தசக்தி அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அதை பண்ணிக்கலாம் அது வந்து அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இல்லை நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்லோகங்கள் அதை பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து இதில் பக்தி மார்க்கத்தை ஆரம்பிக்கலாம் பச்சை வாசனை போடணும் போயிட்டு போனதுக்கப்புறம் இதை போட்டுருவாங்க கிழங்கு போட்டலாம் இந்த கிழங்கு தனியாக உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு காரப்பொடி போட்டிருக்கேன் இந்த இதுக்கு வந்து இதுக்கு கிரேவிக்கு வந்து தனியாக தக்காளி பச்சை மிளகாய் அது காரம் எண்ணெயில பொரிச்சு ஜலை விட்டு வச்சேன் நான் இது வந்து சப்பாத்திக்கு பொரிக்கு கலந்து சாப்பிட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா பொரிக்காத எண்ணெய் பண்ணேன் ஆயிடுச்சு கத்திரிக்காய் சாதம் உருளைக்கிழங்கு கிரேவி புடலங்காய் தற்பச்சடி திருக்கணம் தேங்க்யூ உடன் வாழ்க ஓகே